பக்தி நம்பிக்கை என்ற அகவிளக்கை அவர்கள் தூய்மைப்படுத்தி அன்பினும் திரிய ஏற்ற வேண்டும். அது செய்யப்படும் போது ஞானம் ஆன்ம உணர்வு என்னும் ஜோதி சுடர்விட்டு அதிகமாக பிரகாசிக்கும். அன்பில்லாத வெறும் ஞானம் வறண்டது. எவரும் அத்தகைய ஞானத்தை விரும்புவதில்லை, அன்பின்றி திருப்தி ஏற்படுவதில்லை. எனவே நாம் தடையற்ற எல்லையற்ற அன்பு உடையவர்களாக இருக்க வேண்டும். அன்பை எங்கனம் நாம் புகழ்வது? அதன் முன் எதுவும் முக்கியமற்று விடுகிறது. அன்பின்றி நமது கல்வி கேள்வி படிப்பு யாவும் பயனற்று விடுகிறது. அன்பு உதயமாகும் போது பக்தி பற்றின்மை அமைதி விடுதலை இவை யாவும் அவைகளின் அனைத்து செல்வக் களஞ்சியங்களுடன் வருகின்றன. அன்பை அதை அடைய ஊக்கத்துடன் விரும்பினாலன்றி எதை கொடுத்தும் பெற இயலாது. எனவே எங்கே உண்மையான ஆர்வமும் இயக்கமும் இருக்கின்றதோ கடவுள் தம்மைத்தாமே அவ்விடத்தில் பிரதிஷ்டை செய்து கொள்கிறார். அது அன்பை உள்ளடக்கி விடுதலைக்கு அது ஒரு வழியாகிறது.